வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பழனி மேல்கரைப்பட்டி வில்லேஜில் இருக்கோம். இங்கே மொத்தம் 5 ஏக்கர் செம்மண் பூமி, தக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு எந்த விவசாயம் வேணாலும் இதை பண்ணலாம், அந்தளவுக்கு வருது. மொத்தம் 5 ஏக்கர் நல்லா சமமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 1 ஏக்கர் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த லேண்டுக்கு வந்து கிணறும் சர்வீஸும் இருக்குது. கிணறு சர்வீஸோடவே வந்து 1 ஏக்கர் வந்து 20 லேக்ஸ் தான் சொல்லிகிட்ருக்காங்க. வெறும் காடு, அதில் வந்து தக்காளி இந்த மாதிரி நட்டுட்ருக்காங்க. இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தக்காளி வந்து நட்டுட்ருக்காங்க, நட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இந்த லேண்டுக்கு வந்து காய்கறி பயிர்களுக்கு வந்து பாசனம் பார்த்திங்கன்னா கிணத்துலேருந்து தான் வந்து விட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிகிற பதமாக இருக்குது, காலையில் தண்ணி பாய்ச்சிருக்காங்க, இப்போ எல்லாம் காஞ்சிருக்குது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே கிணத்துலேருந்து விட்டு பாய்ச்சிக்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்கு காமிச்ச பிளேஸ் மேக்கூர் பகுதியிலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு ஃபுல்லாகவே வருது. இப்போ நம்ம கிணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் ட்ரை ஏரியா மாதிரி தெரிஞ்சாலும், ஆனால் கிணத்தை பார்க்கும்போது தண்ணி மேலோட்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, கிணறு மேலாலேயே தண்ணி இருக்குது. இந்த தண்ணி தான் வச்சு காய்கறி பயிலுக்கு வந்து பாய்ச்சிட்ருக்காங்க. நம்ம தென்னந்தோப்பே வந்து ஈஸியாக கூட பண்ண முடியும் இந்த லேண்டில். ஒரு ஜஸ்ட் 15 அடி இவ்வளோ தான் இருக்குது இந்த கிணறு தண்ணி இப்போது மேலால் நிற்கிறது. ஆனால் ஆழம் வந்து அதை விட ஜாஸ்தியாகவே இருக்குது. ஒரு ஃப்ரீ சர்வீஸும் கூட இருக்குது இதுக்கு. கிணத்தை பார்த்தாச்சு, பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். தார் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் 100 மீட்டர் தான் உள்ளே உள்ளுக்குள்ளே வந்து வந்தால் போதும். இந்த லேண்டு வந்து நல்லா சதுரமாக அமைப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோளம் எப்படி விவசாயம் பண்ணிட்ருக்காங்க பாருங்க. அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 1 ஏக்கர் 20 லேக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விட்டோம்னா இந்த இதில் தான், இந்த தொட்டியில் வந்து தான் வந்து ஃபுல்லாக பாயுது. இந்த மடையில் வந்து தான் வந்து ஃபுல்லாக காட்டுக்கு பாயுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 ஏக்கர் மொத்தமாக சேர்ந்து 1 கோடி சொல்கிறாங்க. இதிலிருந்து நெகோசியேட் பண்ணி நம்ம பேசிக்கலாம்.